நாசாவின் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆச்சரியமான கேலக்சியை கண்டுபிடித்துள்ளது. இந்த கேலக்சியை விஞ்ஞானிகள் ஈவில் ஐ அல்லது பிளாக் ஐ என்பார்கள். வாங்க அந்த விசித்திரமான கேலக்சியை பற்றியும் பார்க்கலாம். கேலக்சிகள் என்பது பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் வாயுக்கள், கேஸ் மற்றும் டார்க் மேட்டர் போன்றவைகளின் ஒட்டுமொத்த இணைப்பு தான் கேலக்சிகள். இந்த வாயு தூசு மேகங்களும் நட்சத்திரங்களும் அதன் நிறை ஒப்பீட்டளவில் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கும். அதாவது கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் என்பார்கள் அதை. அளவில் சிறிய டுவார்ஃப் கேலக்சிகள் மில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்டிருக்கும். அதுவே லார்ஜ் கேலக்சிகள் சில நூறு ட்ரில்லியன் நட்சத்திரங்களை கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு நம் மில்கிவே கேலக்சி 40,000 கோடி நட்சத்திரங்களுக்கும் அதிகமான நட்சத்திரங்களை கொண்டுள்ளது. அதுவே இருப்பதிலேயே மிக பிரம்மாண்ட கேலக்சியான IC 1101 கேலக்சி கிட்டத்தட்ட 100,00,000 கோடி நட்சத்திரங்களை கொண்டுள்ளது. கேலக்சிகள் பல வகைகளாக அதன் ஷேப் கொண்டு அடையாளப்படுத்துவார்கள். முதலில் எலிப்டிக்கல் கேலக்சி, அடுத்து ஸ்பைரல் கேலக்சி, அதன் பின் இர்ரெகுலர் கேலக்சி, கடைசியாக பெக்குலியர் கேலக்சி என்றெல்லாம். மில்கிவே கேலக்சிக்கு அதன் நடுவில் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை கொண்டிருக்கும். எந்த கேலக்சியில் நடுவில் இருக்கும் பிளாக் ஹோல் ஆக்டிவாக உள்ளதோ அந்த கேலக்சியும் ஆக்டிவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட கேலக்சிகளை ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் என்பார்கள். அதுவே கேலக்சிகளுக்கு நடுவில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்கள் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தால் அது ஒரு டெட் கேலக்சி, இறந்த கேலக்சி எனப்படுகிறது. விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தில் சுமார் 13 பில்லியன், அதாவது 1,300 கோடி ஒளியாண்டு தூரத்தில் ஒரு கேலக்சியை கண்டுபிடித்தால் அந்த கேலக்சியில் இருந்து வரும் ஒளி அதை ஃபினிட்டி என்பார்கள். அதாவது அந்த ஒளியானது நம் ஆராய்ச்சியை பொறுத்தவரை அந்த ஒளி லிமிட்டட் தான். அந்த ஒளிக்கு ஒரு வரம்பு எல்லை முடிவு உண்டு என்று அர்த்தமாகும். உதாரணமாக 13 பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் கேலக்சியை நாம் இன்று ஆராய்ச்சி செய்யும் போது நாம் அந்த கேலக்சியை 13 பில்லியன் ஆண்டுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. ஆனால் அதன் தற்போதைய நிலை எப்படி இருக்கும், அது தொடர்ந்து ஆக்டிவாக உள்ளதா என்று தெரியாது. இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிரபஞ்சம் எனும் வரலாற்றில் எப்படி கேலக்சிகள் எல்லாம் உருவானது என்பதை ஆராய்ச்சி செய்யும் ஒரு அரிய வாய்ப்பாகிறது இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளால். சமீபத்தில் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த ஒரு படம் வெளியானது. இதோ இந்த படம் தான் அது. இந்த கேலக்சியை தான் த ஸ்லீப்பிங் பியூட்டி என்பார்கள். NGC 4826 கேலக்சி என்றும் அடையாளப்படுத்தப்படும். இந்த கேலக்சி ஒரு ஸ்பைரல் கேலக்சி தான். கிட்டத்தட்ட 17 மில்லியன் லைட் இயர், அதாவது 1,70,00,000 ஒளியாண்டு தூரத்தில் உள்ள இந்த கேலக்சியை நாசாவின் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எவ்வளவு தெளிவாக படம் பிடித்துள்ளது பாருங்கள். இந்த கேலக்சி சரியாக கான்ஸ்டலேஷன் ஆஃப் கோமா பென்சீசியஸ் என்ற விண்மீன் தொகுப்பில் தான் இந்த கேலக்சி கண்டுபிடிக்கப்பட்டது. முதன் முதலில் தனி ஒரு ஆளாக தனது சிறிய தொலைநோக்கி கொண்டு ஹெட்வர்ட் பிகாட் என்பவர்தான் இந்த கேலக்சியை கண்டுபிடித்திருந்தார். சரியாக 1779 அதன் பின்புதான் ஜான் எலர்ட், அடுத்து சார்லஸ் மெசியரும் அடுத்தடுத்து கண்டுபிடித்தார்கள் இந்த கேலக்சியை. இதோ இந்த படத்தை March 14, 2020 தான் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தெளிவாக படம் பிடித்தது. இந்த படத்தை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் இந்த கேலக்சி 2 கவுண்டர் ரொட்டேட்டிங் டிஸ்கை கொண்டுள்ளதை பார்த்தார்கள். அந்த 2 ரொட்டேட்டிங் டிஸ்குகளும் ஈக்குவல் மாஸ், சரியான நிறையை ஒன்றை ஒன்று கொண்டுள்ளது என்றும் கண்டுபிடித்தார்கள். இந்த 2 ரொட்டேட்டிங் டிஸ்க் இருக்க காரணம் சேட்டிலைட் கேலக்சி ஒன்று இந்த கேலக்சியுடன் இணைந்ததால் தான் இந்த தனித்தனி ரொட்டேட்டிங் டிஸ்க் உருவாகி இருக்கும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. இந்த கேலக்சியின் டயாமீட்டர் அகலம் சுமார் 54,000 ஒளியாண்டு அகலம் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோ இந்த படத்தில் தெளிவாக 2 சுழலும் டிஸ்குகள் தெரிகிறது பாருங்கள். இந்த படத்தை ஸ்கல்மேன் டெலஸ்கோப் தான் படம் பிடித்திருந்தது. இந்த கேலக்சிக்கு நடுவில்
கருப்பாக தெரியும் இடங்கள் குறைந்த அளவில் ரேடியோ எமிஷன்களை வெளியிடுகின்றன. இதனால் தான் அந்த பகுதி அப்படி தெரிகிறது. இந்த இடத்தை டார்க் பேண்ட் ஆஃப் டஸ்ட் ரீஜியன் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த கேலக்சியில் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம், அதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் விஞ்ஞானிகள் கூறினார்கள். இந்த 2 தனித்தனி ரொட்டேட்டிங் டிஸ் சுழலும் வட்டுகள் ஒன்றை போல ஒன்று சுழலவில்லையாம். அதற்கு பதிலாக ஒன்றை ஒன்று எதிரெதிர் திசையில் சுற்றுகிறதாம். அதைத்தான் தெளிவாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருந்தார்கள். நாம் பார்க்கும் இந்த கேலக்சியின் படம் 17 மில்லியன் ஆண்டுக்கு முன்பு எப்படி இருந்தது அந்த கேலக்சி என்பதை தான் நமக்கு காட்டுகிறது இப்போது. அது இப்பொழுது எப்படி உள்ளது என்று தெரிந்து கொள்ள இன்னும் 17 மில்லியன், அதாவது 1,70,00,000 வருடம் ஆகும். இதோ விஞ்ஞானிகள் ஒவ்வொரு கேலக்சியும் அதன் நிறை, அதன் பிரைட்னஸ் மற்றும் அதன் அகலம் என்ன என்றெல்லாம் எப்படி மிக பிரம்மாண்ட தொலைநோக்கிகள் கொண்டு ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்று பின்வரும் படங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.